அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். ஸோ எவ்ரிடே மார்க்கெட் வந்து நம்ம ரொம்ப மார்னிங் மார்க்கெட் தான் பெக்குலியராக அனலைஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம ஒரு 12 PM அப்புறம் பார்க்குறோம் ஃப்ரைடே மார்க்கெட். ஸோ இந்த டைத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் இப்போ பாருங்கள் கண்டினியூஸாக ஒரு பையிங் மொமெண்டம் மாதிரி தெரியுது. அதாவது ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸ் கேண்டில் எல்லாமே தொடர்ந்து மேலே ஏறிட்டே வந்துச்சு. அப்படி ஏறிட்டே வரையில் கண்டினியூஸ் வந்துட்டுருக்கையில் நமக்கு டக்குன்னு ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது. அந்த பிரேக் அவுட்னால நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த சார்ட் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நீங்கள் பேங்க் நிஃப்டியை பை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பைக்கால் வந்திருக்கு அப்படின்றத நமக்கு சொல்கிறக்காண்டியே கேண்டலினுடைய கலரையும் சேஞ்ச் பண்ணிடுச்சு, க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு. அதே இப்போ ஒரு செல் கால்னா ரெட் கலர், பைக்கால்னா க்ரீன் கலர்னு நாங்கள் செட் பண்ணியே வச்சுருக்கோம். ஸோ ரெண்டே ட்ரெண்ட் தான் மார்க்கெட்டில், ஒன்று வந்தால் க்ரீன் கலர் இல்லை ரெட் கலர் தான் வரப்போகுது. ஸோ நமக்கு இப்போதைக்கு ஒரு பைக்கால் வந்திருக்கு. ஸோ பை அட் 35,556.90 தான் என்ட்ரி பாயிண்ட். ஒன்றும் இல்லை, அந்த ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் இருக்கல, அதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் இந்த பாயிண்ட்ல இப்போ தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் தான் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இந்த சார்ட்டில் உங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது தான். நீங்கள் எப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. அதுவே உங்களுக்கு கேண்டலினுடைய பிரேக் அவுட் நடக்கும் போதெல்லாம் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து நல்ல ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு 556 என்ட்ரி, மேலே பார்த்தீங்கன்னா 645.18 இருக்குது, கரெக்டாக ஒரு 90 பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த 90 பாயிண்ட் பிரேக் அவுட் எப்போ கிடைக்குது அப்படின்றத தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இவ்விடே அதுவே டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ், என்ட்ரி பாயிண்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் பண்ணிட்டு வரும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட் வாட்ச் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து அந்த என்ட்ரி பாயிண்ட்டை விட கீழே தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ எப்போ மேலே பிரேக் அவுட் பண்ணி வருது, 35,600 எப்போ பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பைக்கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 35,600 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்திருக்கு. இன்னும் ஒரு 40 பாயிண்ட் மொமெண்டம் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட் ரீச் அவுட் ஆகும். வெயிட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:15 மேலே ஆகுது. பைக்கால் ஜென்ரேட் ஆகிட்டு கிட்டத்தட்ட நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 hour ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். மார்க்கெட் ரொம்பவே வந்து ஒரு ஸ்லோவான மொமெண்டம் தான். இந்த பையிங் ரேஞ்ச் என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் டாரட்டுக்கும் இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வாலட்டைலாக ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு. 35,600 ரேஞ்ச்லேயே ரொம்ப நேரம் ட்ரேடிங் போனது. இப்போ தான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்து 35,650 மேலே போய் ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. இந்த சார்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் கால்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணி தரும். அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.